குட் மார்னிங் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இல்லையா? எஸ், நம்ம தமிழில் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன டேட்னு தெரிஞ்சுக்குவோமா? எஸ், வாட்ஸ் அ டே டுடே? எஸ், மண்டே. ஞாபகம் இருக்கலாமா தமிழ் ஹோம்ஒர்க் என்னைக்கு வரும்? மண்டே. ஓகேவா? வாட் மந்த் இட் இஸ்? யாரும் ஜூன் சொல்லக்கூடாது, ஏன்னா ஜூன் மந்த் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன மந்த் அப்படின்னா ஜூலை. என்ன மந்த் சொல்லக்கூட்டிங்களா? ஜூலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட்டு 5.7.2021. சரியாம்மா? நம்ம போன வாரம் தமிழ் கிளாஸில் வந்து என்ன பாடம் பார்த்தோம்? உயிர் எழுத்துகள் படித்தோம் இல்லையா? நம்ம இந்த உயிர் எழுத்துக்களை வந்து இரண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்கோம். என்னென்னவா பிரித்தோம்? குறில் எழுத்துகள், நெடில் எழுத்துகள் அப்படின்னு இரண்டு வகையாக பிரித்தோம் இல்லையா? போன வாரம் நம்ம குறில் எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். குறில் எழுத்துகள் என்னென்ன சொல்ல குட்டிங்களா? அ, இ, உ, ஏ, ஓ, இந்த ஐந்து எழுத்துகளும் தான் குறில் எழுத்துகள். சரியா? குறில் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? ஐந்து. ஓகேவாம்மா? எல்லாரும் சொல்லிக்கிட்டே எழுதுனீங்க இல்லையா ஹோம்ஒர்க்கு? எஸ், வெரி குட். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெடில் எழுத்துகள். நே, டி, இல், நெடில், ஏ, லு, இ, து, க, இல், எழுத்துகள், நெடில் எழுத்துகள். ஓகேவாம்மா? இந்த நெடில் எழுத்துகள்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை தான் நெடில் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். குறில் எழுத்துகள்னா என்னன்னு சொன்னோம்? குறுகிய ஓசையுடைய எழுத்துகள் அப்படின்னு சொன்னோம். இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போதே நம்மளுக்கு குறில் எழுத்து எது, நெடில் எழுத்து எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்ம குறில் எழுத்துகள் எழுதி முடிச்சுட்டோம் போன வாரம். இப்போ வந்து நெடில் எழுத்துகள், ஏழு எழுத்துகள் இருக்குது. என்னென்ன எழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா? எஸ், இப்போ ஆ. ஆ வந்து குறில் எழுத்து. ஆ, அந்த நீண்ட ஓசை வருதா? எஸ். அப்போ அது வந்து நெடில் எழுத்து. சரியாமா? அடுத்து இ, குறில் எழுத்து. ஈ, அது வந்து நெடில் எழுத்து. சரியா? அடுத்தது உ, இது குறில் எழுத்து. ஊ, இது வந்து நீண்ட ஓசை வர்றதுனால நெடில் எழுத்து. சரியாமா? அடுத்து வந்து ஏ, இது குறில் எழுத்து. ஏ, நீண்ட ஓசை வர்றதுனால இது நெடில் எழுத்து. அடுத்து ஐ, இதுவும் என்னது? நெடில் எழுத்து. சரியாமா? ஐ அப்படின்னு நீண்ட ஓசை வருதா? எஸ். அடுத்து ஓ, இது குறில் எழுத்து. ஓ, நீண்ட ஓசை வருதா? ஸோ அதனால் இது வந்து நெடில் எழுத்து. அடுத்து ஔ, இதுவும் நீண்ட ஓசை வருது இல்லையா? ஸோ இதனால் ஔ வந்து நெடில் எழுத்து தான். சரியாமா? எஸ். இப்போ நெடில் எழுத்து என்னென்னு பார்ப்போமா? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஓகேவா? எத்தனை எழுத்துகள்னு பார்ப்போமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? நெடில் எழுத்துகள் மொத்தம் எத்தனைமா? 7. சரியா சொல்ல குட்டிங்களா? இந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்லும்போது, எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். ஓகேவா சொல்ல குட்டிங்களா? தேங்க்யூம்மா.